இன்னைக்கு எந்த சம்பவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு சில பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. பட் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அந்த பொருள் மேலே இருக்கிற கிரேஸ்னால் அவங்களோட ஆன்மா வந்து அந்த பொருளே சுற்றி வரும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரிஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஊர்க்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. அதனால தான் சில பேர் என்ன செய்வாங்க பார்த்திங்கன்னா, அவங்க பிடிச்ச பொருளை வந்து அவங்க புதைக்கும் போது அவங்க கூட சேர்த்து புதைச்சி வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பொருளை வந்து ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி இந்த ஸ்டோரியிலையும் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் நடக்கலைங்க. இந்த சம்பவம் ஆரம்பித்தது எங்கன்னா, மலேசியாவிலேருந்து தான் அந்த சம்பவமே ஆரம்பிச்சிருக்கு. அதோட கண்ணினடி எது வரைக்கும் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை வரைக்கும் வந்திருக்கு. இந்த சம்பவம் எக்ஸாக்டாக எப்போ நடந்ததாக சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2019 காலகட்டத்தில் நடந்திருக்கு. அதுவும் அந்த எண்டில் இந்த சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேண்டமிக் கொரோனா வேவ்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரான சுஹாசினி என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மலேசியா வந்து ட்ரிப்பு போயிருக்காங்க. அப்படி ட்ரிப்பு போயிருந்த டைமில் வந்து மலேசியாவிலே ஃபேமஸான இடம் புகேட் பிண்டாங். அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோர் இருந்திருக்கு. அந்த ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பழைய பொருட்கள்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க. பழைய பொருட்கள்னா இந்த ஃபோனு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைஃப்ட்னு சொல்லி அங்கே வந்து ஷூஸு, அதுக்கப்புறம் வந்து பழைய ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து அங்கே சேல் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அங்கே இருக்கிற திங்ஸ்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் யூஸ் பண்ணிட்டு போட்டதை வந்து இவங்க ரீஒர்க் பண்ணி சேல் பண்ணுவாங்க. சில ப்ராடக்ட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மகிள் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி திங்ஸ்லாம் அங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அவங்க சொன்னது தான் அங்கேயும் சொல்கிறேன். ஸோ அங்கே போகும்போது இவங்களுக்கு வந்து அங்கே ஒரு ஸ்லிப்பர் வந்து பிடிச்சிருந்துருக்கு. அந்த ஸ்லிப்பரை வந்து இவங்க வாங்கவும் செஞ்சுருக்காங்க. அந்த ஸ்லிப்பர் வந்து பர்ஃபெக்டாக இவங்க காலுக்கு சூட் ஆனவனே இவங்களும் அந்த ஸ்லிப்பர் எடுத்துருந்துருக்காங்க. பட் அங்கே இன்னொரு விஷயம் கவனிக்க வேணும் என்னென்னா, அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ்லேயே வந்து இந்த மாடலில் வந்து ஒரே ஸ்லிப்பர் தான் இருந்திருக்கு. அதுவும் இவங்க காலு கரெக்டாக செட் ஆனோடனே இவங்களும் எடுத்துன்னு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த ஸ்லிப்பர் வந்து இவங்க மலேசியாவில் எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஸோ அதிகமாக ட்ராவல் பண்ண நடக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றதுனால இவங்க ஷூஸ் தான் யூஸ் பண்ணி நடந்திருக்காங்க. இந்த ஸ்லிப்பர் வந்து தனியாக ஒரு கவரில் பேக் பண்ணி ரூமில் தான் வச்சுருந்துருக்காங்க. ஸோ இவங்க மலேசியாவிலேருந்து கிளம்பி இந்தியா வந்திருக்காங்க. ஸோ இந்தியா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க அந்த ஸ்லிப்பரை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெண்டு வீட்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டு வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கான ஹெல்ப்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பேசிக்காக வந்து மலேசியா போனது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக தான் இவங்க மலேசியாவும் போயிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்டோட மேரேஜுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஹெல்ப் பண்ணிவிட்டு இவங்க ஃப்ரெண்டு மேரேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அந்த டைம் தான் இவங்களுக்கு அந்த ஸ்லிப்பரே ஞாபகம் வருது. ஸோ அந்த ஸ்லிப்பர் வந்து எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தா இவங்க வச்சிருக்க ட்ரெஸ்ஸுக்கு வந்து அந்த ஸ்லிப்பர் மேட்ச் ஆகுது. ஸோ மேட்ச் ஆன உடனே என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லிப்பரை வந்து போட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டோட மேரேஜ் ரிசப்ஷனுக்கும் போயிடுறாங்க. ஸோ ரிசப்ஷனில் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இவங்க ஃப்ரெண்டு கூட தான் நேற்று தங்குறாங்க. ஸோ அந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டோட அம்மா அப்பா யாருமே அந்த ரூமில் கிடையாது. அவங்க ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அவங்க கூட ஒரு மூணு பேர் மட்டும் தான் அந்த ரூமில் தங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த ரூமில் தங்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும், இதுக்கப்புறம் உங்க கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஸோ இருக்கிற டைம் வந்து நம்ம கொஞ்சம் ஜாலியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து சரி என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட கார்ட்ஸ் எதுவுமே இல்லையன்னு சொல்லும்போது ஒரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட வந்து ஓஜா போர்டு இருக்குது, அதை வச்சு நம்ம சும்மா கேம் ப்ளே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஓஜா போர்டெலாம் ரிஸ்க்கு, அதெல்லாம் ப்ளே பண்ணால் இதெல்லாம் பேகி வந்துடப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போல்லாம் எதுவுமே கிடையாது, நான் நிறைய வாட்டி விளையாடிருக்கேன், அப்போல்லாம் எதுவுமே வந்த மாதிரி தெரியல, ஜஸ்ட் ஃபன்னு தான், இது நம்ம விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கல்யாணம் அப்புறம் பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவுமே இல்லைன்றது போது அப்போ எதுக்கு அதை நம்ம விளையாடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லடி இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் விளையாடுறதுக்கு, நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்ம இது வரைக்கும் அதை ட்ரை பண்ணதில்ல, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டை வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த போர்டோட கான்செப்ட் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரெண்டு பேரும் அந்த டைமில் விளையாட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு மட்டும் தான் அந்த பார்த்திங்கன்னா அந்த டைம் அந்த போர்டை விளையாடுறாங்க. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூமோட லைட் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் டார்ச்சை மட்டும் ஆன் பண்ணி கீழே வச்சுட்டு அதில் தான் அந்த கேமை விளையாடிட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி விளையாடுறாங்க, அவங்களுக்கு எதுவுமே டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல. அந்த டைம் தான் வந்து இந்த ஸ்லிப்பர் வச்சிருக்க சுகாஷினி இருக்காங்க பார்த்திங்களா, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி விளையாட ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க சொல்கிற வார்த்தை என்னன்னா, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, சரி நம்ம டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கேட்குற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து எங்களை தவிர்த்து வேறு யாராவது இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஸோ கேள்வி கேட்கும்போது அங்கே எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. அந்த டைம் வந்து ஃபோனோட டார்ச்சும் ஆஃப் ஆயிருது. டார்ச் ஆஃப் ஆனோன்னு எல்லாமே பார்த்து பயந்துடுறாங்க. அப்போ தான் வந்து அவங்க ஃப்ரெண்டு எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்தோன்னே டார்ச் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, அதனால தான் வந்து ஆஃப் ஆயிடுச்சு, வேறு யாருன்னா ஃபோனில் டார்ச் ஆன் பண்ண சொன்னால் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து டார்ச் ஆன் பண்ணுறாங்க.
ஸோ இவங்க மறுபடியும் அந்த கேள்வி கேட்குறாங்க, இங்கே யாராவது இருக்கீங்களான்ட்டு. அப்போ அந்த ரியாக்ஷனும் இல்லை, மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேள்வி கேட்கும்போது மறுபடியும் இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆஃப் ஆயிடுது. டாப் ஆன எடுத்து பார்த்தா இவங்க ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா லோ பேட்டரி. ஸோ மறுபடியும் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து மறுபடியும் டார்ச் ஆன் பண்ணி வைக்கிறாங்க. மறுபடியும் அவங்க அந்த கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி கேட்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு விதமான நாய்ஸ் வந்து அந்த ரூமுக்குள்ளே இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு மாதிரி வந்து நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறது சைலண்டான மாதிரி ஆயிடுது. அந்த சைலண்டில் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூமில் இருக்கிற நாலு பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா, அவங்க நாலு பேரோட ஹார்ட் பீட் வந்து வெளியில் கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே சைலண்ட்டாக இருக்குது. ஸோ உடனே எல்லாருமே பயந்துடுறாங்க. பயந்துட்டு என்னாச்சு, இவ்வளோ சைலண்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் சடன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு காயின் மேலே தான் வந்து வச்சுருந்துருக்காங்க. அந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக மூவ் ஆகுது. மூவ் ஆகி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ன்றதுக்கு போகுது. அதை பார்த்தோன்னே இவங்க பயந்துடுறாங்க, என்னடா இது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த போர்டில் இருந்து கை எடுக்காத, மறுபடியும் பேச்சு கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் பேச்சு கொடுக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உண்மையிலே நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்கும்போது மறுபடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஒரு ரவுண்ட் எடுத்து மறுபடியும் எஸ்ஸுக்கு தான் போகுது. அப்போ வந்து இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்திருக்கிறவங்க வந்து குட் சவுலாக இருந்தீங்கன்னா எங்களை வந்து பிளெஸ் பண்ணுங்கள், என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் நடக்கும்போது அவங்களை பிளெஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயின் கரெக்டாக எஸ்லேருந்து நோவுக்கு போகுது. நோவுக்கு போனோடனே இவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. பயந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நீங்கள் யாருக்கு வந்துருக்கிறது, உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி பேர் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பேர்கிட்ட மூவ் ஆகுது. ஸோ ஒரு ஒரு வேர்டாக மூவ் ஆனால் உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருது. ஸோ அந்த பேர் வந்து நான் வீடியோவில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் சொல்லலை. ஸோ அந்த பேரில் போனவுடனே அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, சரி நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டவுடனே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லெட்டருக்கு உண்டான வேர்டுக்குள்ளே போய் மூவ் ஆகுது. ஸோ அந்த நாலு வேர்டு சேர்ந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ மலேசியான்னு சொன்னவுடனே இவங்களுக்கு இன்னும் பயம் வந்துடுது. எதனால மலேசியா, இப்போ தான் நம்ம மலேசியா போயிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அப்போ மறுபடியும் இவங்க கேள்வி கேட்குறாங்க, எதனால் வந்து நீங்கள் கூட இருக்கீங்க, உங்களுக்கு தேவையானது எதனால் எங்ககிட்ட இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க கேள்வி கேட்கும்போது மறுபடியும் எஸ்ஸுக்கு போகுது. எஸ்ஸுக்கு போனே இவங்க பயந்துடுறாங்க. அட் த சேம் டைம் வந்து யாரோ வெளியில் பயங்கரமாக கதவு தட்டுற மாதிரி சவுண்டும் கேட்குது. கதவு தட்டுறது யாருன்னு சொல்லிட்டு திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா கல்யாணம் போனவங்க அப்பா தான் வெளியில் நின்றுட்டு வந்துட்டுருக்காரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, என்னம்மா சத்தமாக இருக்குது, மணி நாச்சு, சீக்கிரம் தூங்குங்க, இன்னும் முகூர்த்தத்துக்கு வந்து 3 மணி நேரம் தான் இருக்குது, கொஞ்சமாக தூங்கி ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா தான் கலை ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ உடனே எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு படுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைம் வந்து சுகாசினியை பார்த்து அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு என்ன கேட்குறாங்கன்னா, என்ன தான் இருந்தாலும் நீ அந்த காயிலேருந்து கை எடுத்துடக்கூடாது, இப்போ அந்த ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் சுற்றிட்டுருக்கோம், இதனால் நம்மளுக்கு பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போது சுகாசினி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மா வந்து இங்கே இருக்கிற ஆன்மாவை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை, ஆனால் அந்த ஆன்மா மலேசியாவிலேருந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்க மாதிரி தான் சொல்லிட்டுருக்கு. அப்படி பார்த்தா நம்ம அந்த திங்ஸ் அவங்களோட திங்ஸ் எதுவும் நம்ம எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் சொல்லுது. நம்மளுக்கு பார்த்தா நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே, அப்படி இருக்கும், நம்ம ஏன் பயப்படணும், நீ படு, பேசிக்காக எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு படுத்துடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்திலே வந்து எழுந்திரிச்சு அவசரமாக வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க. கல்யாணம் போன அலங்காரம் பண்ணுறதுக்கு அவங்க இன்னொரு சில ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து அவங்க சொந்தக்காரங்க, இவங்க எல்லாமே சேர்ந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஒரு வழியாக கல்யாணமும் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நார்மலாக வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்களே, அந்த மாதிரி அவங்க குரூப் ஃபோட்டோவும் எடுத்துகிட்ருக்காங்க. அப்படி குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோட்டோகிராஃபர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே கொஞ்சம் க்ளோஸில் வாங்க, ஃப்ரேம் விட்டு வெளியில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே தள்ளி வந்துட்டு வந்துட்டுருக்காங்க. மறுபடியும் ஃபோட்டோகிராஃபர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கொஞ்சம் க்ளோஸாக வாங்குங்க, ரொம்ப ஃப்ரேம் விட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே, அப்போ சுகாசினி கேட்குறாங்க, இதுக்கு மேலே நாங்கள் எப்படி இங்கே தள்ளி வர முடியும், இவ்வளோ தான் நாங்கள் தள்ளி வர முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ணுறாருன்னா, அது வரைக்கும் வியூ ஃபைண்டரில் தான் ஒரு கண் வச்சு பார்த்துட்ருக்காரு. அப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு மேலே பார்க்குறாரு. மேலே பார்த்தா சுகாசினி மட்டும் தான் இருக்காங்க, யாருமே பக்கத்தில் இல்லை. மறுபடியும் அவர் வியூ ஃபைண்டர் பார்க்குறாரு. வியூ ஃபைண்டர் பார்த்தாலுமே அங்கே யாருமே இல்லை. ஸோ அவர் வந்து கேஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துறாரு. அதுக்கப்புறம் 2-3 ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சுகாசினி இருக்கும்போது மறுபடியும் அவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த மாதிரி எடுக்கும்போது மறுபடியும் சுகாசினி பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி அவருக்கு நல்லாவே தெரியுது. அப்போ தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா வியூ ஃபைண்டர் நல்லா உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்தா அங்கே இருக்கிற உருவம் வந்து கொஞ்சம் கோரமாக இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. உடனே வந்து பார்த்திங்கன்னா வியூ ஃபைண்டர் வெளியில் வந்து பார்க்குறாரு. வெளில வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. மறுபடியும் பார்த்தா கேமரா பார்க்குறாரு. கேமரா பார்த்தா அப்பவும் யாருமே இல்லை. ஸோ மறுபடியும் வந்து 2-3 ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு. அப்போல்லாம் இவர் நல்லா நோட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சுகாசினி இல்லாமல் எந்தெந்த ஃபோட்டோலாம் எடுக்கிறாரோ அங்கெல்லாம் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லை. சுகாசினி இருக்கும்போது மட்டுமே அந்த ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட யாரோ நிற்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிட்டும் இருக்குது. அந்த உருவமும் கொஞ்சம் கோரமாக இருக்குதுன்னு தெரியுது. ஸோ இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பும்போது சுகாசினியை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதுங்க, நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம் உங்கள் பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. கொஞ்சம் பார்த்துக்குங்க
அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சுதாசன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு கூப்பிட்றாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டும் வந்து அவங்கள பார்த்தோன்னே அப்போ வந்து இவர் வந்து அந்த விஷயத்த சொல்கிறாரு, இந்த மாதிரி இவங்க நிற்கும்போது இவங்க பக்கத்தில் அது இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு கேமரா தெரிஞ்சது, நான் ரெண்டு மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து அதோட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் அந்த ஃபோட்டோ எல்லாமே பிளர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்கிறாரு. ஸோ அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்த எங்ககிட்ட சொன்ன மாதிரி வேறு யார்கிட்டையுமே சொல்லிடாத, இது தேவையில்லாமல் பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொன்னோடனே அவரும் சரி நான் யார்கிட்டையுமே சொல்லலை, சரி நீங்கள் தெரிஞ்சுங்கன்றதால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோகிராஃபர் யார் புக் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுகாசினோட ஃப்ரெண்டு தான். ஸோ இவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணுறது ஒரு காமன் ஃப்ரெண்டுன்றதுனால பொண்ணு வீட்டை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபர் பார்க்கணும் யார் பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு கேட்டோன்னே இவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவர் வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் இவங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ கல்யாணம் முடிஞ்சிருது, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்து போகிறாங்க. ஸோ சுகாசினி அவங்க கூட இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாருமே வந்து இவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. ஸோ ரூம்னு சொல்கிறத அது ஒரு வீடு தாங்க, வீடு எடுத்து தான் அவங்க எல்லாமே தங்கியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டா நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தூங்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பேட் ஸ்மெல் வர மாதிரி உங்களுக்கு தெரியுது. எங்கேருந்து அந்த ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஒரு ரூமாக தேடி பார்க்குறாங்க. ஸோ ஒரு ரூமில் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓஜா போர்டு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சுகாச்சினி இன்னொரு ஃப்ரெண்டு தான் இன்னொரு ரூமில் தங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹாலில் தேடுறாங்க. ஹாலிலேருந்து அந்த ஸ்மெல் அதிகமாக வந்தவொடனே எங்கேருந்து வருது அந்த ஸ்மெல்லுன்னு பார்த்தா அங்கே ஒரு ஷூ ரேக் இருந்துட்டுருக்கு, அந்த ஷூ ராக்கிலேருந்து அந்த ஸ்மெல்லும் வருது. ஸோ எலிகிலி ஏதாவது செத்து போயிருச்சு அதனால தான் இவ்வளோ ஸ்மெல் வருதான்னு சொல்லிட்டு சுகாச்சினி அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஷூ ராக்கில் இருக்கிற ஸ்டெப்பல் ஷூ எல்லாத்தையுமே வந்து வேகமாக எடுத்து வெளில போடுறாங்க. அப்படி வெளியில் போடும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இவ கத்துறான்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு காலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரத்தமாக இருந்துட்டுருக்கு. ஸோ ரத்தன்றது எப்படின்னா யாரோ ரத்தம் தெரிச்சு அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு எலி தான் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இவங்க போட்டிருந்த அந்த செருப்பு இருக்குது பார்த்தா அந்த செருப்பு எடுத்து போட்டிருக்காங்க, அந்த செருப்பில் தான் ஒரே ரத்தமாக இருந்துட்டுருக்கு. இவங்க கையும் பார்க்குறாங்க, இவங்க கையும் ரத்தமாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து அந்த ஷூ ராக்குள்ளேயும் பார்க்குறாங்க. ஷூ ராக்குள்ள பார்த்தா அந்த இடம் நீட்டாக இருக்குது, அங்கே ரத்தத்தான தடையுமே இல்லாத மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. ஸோ உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதனால் அப்படி ஆச்சு தெரியலையே, உள்ளே எலி செத்து போயிருந்தா இந்த மாதிரி இருக்கும், ஆனால் எலி செத்து போலையே அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து பயங்கரமான கன்ஃபியூஷன் போகிறாங்க. ஸோ கன்ஃபியூஷன் போனதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு எழுப்பி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் எழுப்பத்துக்கு போகிறாங்க. அவங்களை எழுப்ப பார்த்தா அவங்க எழுந்திரிக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி எழுந்திரிக்காமல் போனோடனே இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. இவங்க டவுட் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்கா, ஏன்னா ஓஜா போர்டு கொண்டு வந்தது இவ தான், அது இல்லாமல் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது இவ தான். ஸோ இவங்க சேர்ந்து என்னது பயமுத்தத்துக்கு வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா பேசிக்காக இந்த பேய் நம்பிக்கை சாமி நம்பிக்கை இல்லாததுனால இந்த பயமுத்த ட்ரை பண்ணுறாங்க, அதனால தான் இதெல்லாம் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. வேறு தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குறமா நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது, இப்போ பார்த்தீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கா, நல்லா நடிச்சிட்டு இருக்கா, அதனால எழுப்ப முடியல, நீ போய் கிளாஸில் தண்ணி எடுத்துனுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க. அந்த இன்னொரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் போய் தண்ணி எடுத்துறதுக்கு போகிறாங்க. அட் சேம் டைம் சுகாசினி என்ன செய்கிறாங்கன்னா அந்த ரூமோட லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா எழுப்ப பார்க்குறாங்க. அந்த பொண்ணு எழுந்திருக்கல. அப்போ இவங்க இன்னொரு விஷயம் ட்ரை பண்ணுறாங்க. ஜென்ரலாக நம்ம யாருனா தூங்குற மாதிரி நடிக்கிறோம் என்ன பண்ணுவோம், அந்த கண் வெளியே வந்து பார்த்திங்கன்னா கை வச்சு திறப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அந்த கண்ணை வந்து திறக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணவங்க வந்து அலறி அடித்து அங்கேருந்து அந்த ரூம் விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்போ வெளியில் இருக்கிற ஃப்ரெண்டு வந்து என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டோடனே உள்ளே போய் அவளை பாரடி அவள் கண்ணை பாரு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த ஃப்ரெண்டோ இன்னொரு ஃப்ரெண்டும் உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. ஷாக் ஆனவுடனே சுகாசினி மட்டும் உள்ளே கூப்பிட்றாங்க. அவங்க சுகாசினி உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது அவங்க உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப் எந்த கலரில் இருக்குமோ அந்த கலரில் அவங்க உடம்பு ஒரு ஸ்கின்லேருந்து எல்லாமே மாறி இருக்குது. அட் சேம் டைம் வந்து அவங்க கண்ணை திறந்த மாதிரி தான் படுத்துட்ருக்காங்க. அந்த கண்ணில் வந்து கருவிலேயே இல்லாமல் ஃபுல்லாக கருப்பாகவே இருந்துகிட்ருக்கு. இவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதே தெருவில் வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து சுகாசினோட பாய் ஃப்ரெண்டு வீடு இருக்குது. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள வர வைக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி அவங்க வீட்டுக்கும் வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு இருக்கிற கண்டிஷனை பார்த்தோன்னே இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீ இந்த வீட்டில் இருக்க தேவையில்ல, நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு போயிருங்க, அங்கே அம்மா இருக்காங்க, அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு நம்ம அவரும் சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து ஃபேமிலியோட தான் அங்கே இருந்துட்டுருக்காரு. இவங்க வந்து இந்த வீட்டில் வந்து வாடகைக்கு இருக்காங்க. ஸோ சொன்னோடனே இவங்க எல்லாருமே போயிடுறாங்க. ஏன் இவங்க பாய் ஃப்ரெண்டை இவங்க கூப்பிட்டாங்கன்னா அவர் வந்து பயங்கரமான முருக பக்தர், செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வரவராக இருக்கட்டும், அது இல்லாமல் வந்து நிறைய விஷயமா அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் தியானம் பண்ண அதிகமாக தியானம் போனவர் ஆக்சுவலாக சொல்லப்போனால். அப்படி இருக்கும்போது அவரால் எங்கே ஒரு இடத்துக்கு போனாலுமே அங்கே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா இல்லையான்றதை அவரை ஈஸியாக வந்து கெஸ் பண்ண முடியும். அப்படி தான் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அவர் கெஸ் பண்ணிடுறாரு. அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் இம்மிடியா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கும் போக சொல்லிடுறாரு. அப்படி போக சொன்னார். உள்ளே போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்டிஷனில் தான் படுத்துட்டுருக்கு. உடனே இவர் என்ன பண்ணுறாருனா அந்த கதவை வெளியில் வந்து தாப்பால் போடுறாரு. தாப்பால் போட்டு மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் கூட அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட வந்து நிலைமையை சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் விபூதியும் அங்கே சாமி ரூம்லேருந்து ஒரு சில கயிறம் எடுத்துகிட்டு வந்து இந்த பொண்ணு நெத்தியில் வச்சு விட்டு அந்த பொண்ணு கை கட்டிடுறாரு. கையில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கயிறும் கட்டிடுறாரு. கட்டிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் அந்த ரூம்லேயே தான் வந்து ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு வரக்காரு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து எதனா ஆகி வெளில போயிடக்கூடாதுன்ட்டு.
அந்த நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 3:30 வந்து அவங்க அம்மா வந்து இவருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சீக்கிரம் இங்கே வாடா, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ண என்ன பிரச்சனை ஆச்சு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த வீடு வெளியில் தாப்பால் போட்டு மறுபடியும் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அவர் வீட்டுக்கு போகிறாரு, போய் அங்கே வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது அப்போ தான் சுகாசினி சொல்கிறாங்க, அங்கே படுத்துருந்த அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா காணா போயிட்டுருக்காங்க. எங்கே காணா போனால் எங்கே போயிருப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் பாத்ரூம் போகிறதா நினச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரெஸ்ஸில் அங்கேயே விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க சுகாசினியை சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அவர் ஃப்ரெண்டு அவரோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் கை வீசி தானே வந்தீங்க, எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு வரலையே, அப்படி இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டு எப்படி ட்ரெஸ்ஸை விட்டு போவா அப்படின்ற மாதிரி இவரோட பாய் ஃப்ரெண்டு கேட்டோன்னு தான் சுகாசி எங்கள் சொல்கிறாங்க, டே இதை அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அது, அந்த ட்ரெஸ்ஸை கைட்டு போட்டு போயிருக்கா, இது எங்கள் ரூமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இது உங்கள் வீடு, உங்கள் வீட்டை வந்து ஏன் அப்படி பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னோன்னே இவர் கீழே போய் பார்க்குறாரு. கீழே போய் பார்த்தா கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வரும்போது தான் திறந்துட்டு வந்திருக்காரு, அந்த கேட்டு எகிரி போக கூட வாய்ப்பு கிடையாது. ஸோ அவங்க வீட்டில் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழ் வீட்டில் வாடகை இருக்கிறதுனால பார்க்கிங் ஏரியாவில் சிசிடிவி கேமரா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேமரா வந்து ஒரு ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும், யாருன்னா அந்த பக்கம் போயிருந்தாங்கன்னா மோஷன் டிரெக்ஷனில் வந்து கேப்சர் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாமே செக் பண்ணி பார்க்குறாரு. ஸோ செக் பண்ணி பார்த்தா இவங்க லாஸ்ட்டாக அவங்க ரெண்டு பேர் வந்திருப்பாங்களே, வந்ததுக்கப்புறம் இவர் போயிருப்பார்ல, அதுக்கப்புறம் திரும்பி இவர் வந்தது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதுக்கு நடுவில் எந்த ஒரு மோஷன் டிரெக்ஷனுமே அங்கே நடக்கல. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து இவங்க சொன்ன டைம்லேருந்து செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்த்தா அங்கே யாருமே போன மாதிரியும் தெரியல. ஸோ எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்க்க யோசிக்கும் போது தான் மேலே யாரோ நடக்கிற மாதிரி டங் டங்குன்னு சவுண்டு கேட்டிருக்கு. சவுண்டு கேட்டோடனே இவர் அடிச்சு பிடிச்சி மாடிக்கு போய் பார்த்தோன்னே மாடியில் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அம்மனமாக நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் அங்கே என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடியில் வந்து சும்மா ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஜாக்காக வந்து உலாத்திட்டு இருந்திருக்காங்க. இவரை பார்த்தோன்னே அவங்க திரும்பி என்ன பண்ணாங்கன்னா வேகமாக ஓடி போய் அந்த மாடியிலேருந்து எகிரி குதிக்க ட்ரை பண்ணுறாங்க. சடனாக இவர் போய் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா அவங்கள போய் பிடிச்சி கீழே விட்டு அதுக்கு கீழே பிடிச்சி கீழே தள்ளுறாரு. கீழே தள்ளினோடனே சுகாசினி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சேம் டைம் அவங்க அம்மாவும் கையில் ஒரு டவுல் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே போத்திட்டு அவங்களை கூட்டிகிட்டு கீழேயும் போயிடுறாங்க. ஸோ கீழே போயிட்டு அவங்களுக்கு நினைவு தெரிஞ்சுதான் பார்த்தீங்கன்னா நினைவு திரும்பலை. ஸோ இவர் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நெத்தியில் வந்து விபூதி வச்சு விட்டு, நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கங்க, எக்காந்தவொன்னே இவரை வெளியில் விட்டுறாதீங்க, நான் இந்த வீட்டில் போய் அந்த பொண்ணை பார்த்துக்கிறேன், எப்படி ஒன்றும் கொண்டாந்து விடுஞ்சிடும், விடுஞ்சதுக்கப்புறம் இவங்களை வந்து ஒரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போனோம், அங்கே தான் இதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சுகாசினோட பாய் ஃப்ரெண்டும் அங்கே சொல்லியிருக்காரு. அப்படி சுயநிலவே இல்லாமல் இருந்தவங்க வந்து கரெக்டாக சூரியன் உதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான மனநிலைக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து இவர் ஒரு விஷயம் சொல்லிடுறாரு, என்னென்னா யார்கிட்டையுமே வந்து நைட்டு நடந்ததை பற்றி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்டையும் சொல்லிடுறாரு, இந்த பொண்ணுக்கு நீ என்ன நடந்துச்சுன்னு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி. சுகாசினியோட ஃப்ரெண்டு இருக்காங்களே, ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி உங்களை பார்த்துட்டு தான் போயிருப்பாங்க, அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கும், அவங்ககிட்டையும் சொல்லிடுறாரு. ஸோ யாருமே யாருக்கும் எதுவும் தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து செங்கல்பட்டில் இருக்கிற ஒரு மாந்திரிகர் வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனைனு சொல்லிடுறாரு. ஸோ இவங்க எல்லாருமே கிளம்பி அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வீட்டு பின்னாடி வந்து ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அந்த மாந்திரிகவாதி வந்து இவங்க மூணு பேரையும் உட்கார சொல்லிட்டு அங்கே உட்காந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மந்திரம்லாம் பண்ணுறாரு. ஸோ மந்திரம்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க, அங்கே போயிட்டு ஒரு துர்ஆன்மாவுக்கு சொந்தமான ஒரு பொருளை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, அதுதான் வந்து அந்த ஆன்மா உங்களை ஃபாலோ பண்ணி வரதுக்கான காரணம், எக்காரணத்தை கொண்டு அதை உங்ககிட்ட வச்சுக்காதீங்க, அதை தூக்கி போட்டுருங்க அப்படின்ற மாதிரி அந்த மாந்திரிகவாதின்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு புரியல எந்த பொருள் எடுத்துகிட்டு வந்தாலும் இங்கே எதை சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்பி கேட்குறாங்க, ஏங்க நான் அப்படி எதுவுமே எடுத்துகிட்டுலாம் வரலைங்க, இந்த மாதிரி எப்படி எந்த பொருள் எடுத்து வந்து எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசும்போது, அப்போ அங்கே இடத்துல வந்து மூணு பேர் உட்காந்துட்டு இருக்காங்களே, அதில் நைட்டு ஒரு பொண்ணுக்கு வந்து கண் வெளி மட்டும் கருப்பாக மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த பொண்ணு திடீர்னு ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிக்குது. கத்த ஆரம்பிச்சுட்டு இவங்க யாருக்குமே புரியாத ஒரு பாஷையில் வந்து அதை பேச ஆரம்பித்தோடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ வந்து சுகாசனோட பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, நீ பேசுகிற லாங்குவேஜ் எங்களுக்கு புரியாது, ஸோ நீ இங்கிலீஷில் பேசினா மட்டும் தான் எங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடம்புல இருக்கிற ஆன்மாவும் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்குது, இந்த மாதிரி வந்து நான் லவ் பண்ண ஒரு பையன் வந்து எனக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்த ஷூ, எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு வாரத்தில் கல்யாணம் ஆக போகுது, ஸோ அந்த டைமில் தான் அவனுக்கு ஒரு ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்தான், அன்றைக்கி என் பர்த்டே வேறு. ஸோ அவனை பார்க்குறதுக்காக நான் ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வெயிட் பண்ணும்போது அவன் ஆப்போசிட்டில் வந்து என்னை கூப்பிட்டு இருந்தான். ஸோ அவனை பார்க்குறதுக்காக நான் ரோடு கிராஸ் பண்ணேன், ரோடு கிராஸ் பண்ணும்போது என் கால் ஸ்லிப்பாக எனக்கு கீழே விழுந்துட்டேன். அப்படி கீழே விழும்போது என்ன ஆச்சுன்னா, அங்கே வந்து வேகமாக வந்த டிராக்டர் வந்து என் மேலே ஏறிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிற வழியில் நான் இறந்து போயிட்டேன். ஸோ அவன் ஆசையாக வாங்கி கொடுத்த ஸ்லிப்பராலே எனக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு லைஃப்லேயே அவன் கஷ்டப்பட்டு அதை வாங்கி கொடுத்தான் எனக்கு, ஏன்னா அவன் வந்து டெலிவரி பாய் வேலை பார்க்குறான், அந்த வேலை பார்த்தானு வாங்கி கொடுத்தான். அப்படி வாங்கி கொடுத்த பொருளை என்னால் ஆசையாக வச்சுக்க முடியலையே, அதுக்குள்ளே எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு மனவேதனை இல்லை, நான் ரொம்ப நாளாக இருந்தேன். ஸோ அந்த பொருள் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துக்கு போச்சு, அவங்க வந்து அதை க்ளீன் பண்ணி ஒரு ஷோரூமில் வந்து விற்கிறதுக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு பிடிச்சவங்க கூட தான் நல்லா இருக்க முடியல, அட்லீஸ்ட் இது கூட நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருந்துட்டு இருந்தேன். யாரையுமே அந்த பொருளை நான் வாங்க விடலை, ஆனால் எதர்ச்சியாக வந்து இந்த பொண்ணு வாங்கிருச்சு, இந்த பொண்ணு வாங்குறதுனால தடுக்க கூட முடியல, அது ஏன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மாவும் சொல்லியிருக்கு.
ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றேன், அந்த பொருளை நீங்கள் எப்படியாவது வந்து அழிச்சிருங்க, என்கிட்ட அந்த பொருளை வந்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து அந்த மாந்திரிவாதி கேட்டிருக்காரு, இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த மாந்திரிவாதி சொன்னோடனே அவர் எப்படி உங்ககிட்ட கொடுக்க முடியும், நீ தான் இறந்து போயிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் அது ஒரு சில ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருக்கு. அதை வந்து எப்படின்னா அந்த செருப்பை வந்து கொளுத்துருங்க, கோழித்திட்டிங்கன்னா நான் அந்த இடத்த விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அதுவும் இல்லாமல் சேம் டைம் வந்து எனக்கு வந்து பன்னிக்கறி வேணும், பன்னிக்கறியை வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்சு எனக்கு பன்னிக்கறியை வந்து படையலாக போடுங்க, அப்போ தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இவங்களை எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எல்லாமே எனக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணி நான் மட்டும்தான் நான் இங்களை விட்டு போவேன், இல்லைனா எங்களை யாருன்னா ஒருத்தர் வந்து நான் பொண்ணு எங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மாவும் சொல்லியிருக்கு. அட் த சேம் டைம் வந்து அந்த மாந்திரிக்கு வந்து யோசிக்கிறாரு, எதனால் இந்த பொண்ணை வந்து அது பிடிக்கல, ஏன்னா இந்த பொண்ணு தான் வாங்கியிருக்கு, இந்த பொண்ணு தான் வச்சிருக்கு, ஆனால் இந்த பொண்ணை விட்டுட்டு மீதி ரெண்டு பேரையும் அதை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அப்போ மறுபடியும் வந்து சுகாசனோட பாய் ஃப்ரெண்டை வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட சொல்லும் போது தான் அந்த பொண்ணு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லுது, இந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே தான் இருக்குது, இந்த பொண்ணுக்கிட்ட என்னால் எப்படியும் ரீச் ஆக முடியல அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மாவும் சொல்லியிருக்கு. அதனால தான் வந்து இந்த பொண்ணு கூட இருக்க நான் டிஸ்டர்ப் பண்ணேன், அவங்கள நான் வந்து பொசஸும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மாவும் சொல்லியிருக்கு. அப்போ தான் அந்த மாந்திரிகவாதி வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்திரம் போட்டு யோசிக்கிறாரு, எதனால் இந்த பொண்ணை மட்டும் தான் தொட முடியல அப்படின்னு யோசிக்கும் போது தான் அங்கே இன்னொரு விஷயமும் தெரியுது. என்னென்னா இவர் எப்போவுமே வந்து சுகாசினியோட பாய் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பள்ளியற பூஜைக்கும், அப்போ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பள்ளி அழிச்சு நைட்டு பள்ளியற பூஜைக்கும் போயிட்டு வர ஆள். ஸோ செவ்வாய்க்கிழமை ரெகுலராக அவர் ஃபாலோ பண்ணிட்டு வருப்பார். ஸோ அப்படி போயிட்டு வரும்போது அந்த விபூதினா இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன செய்வார்னா சுகாசினியோட ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெஸ்ஸு பேக் இருக்குது பாரு, நல்லா சின்ன சின்ன ஃபோட்டல மாதிரி மடித்து அது உள்ளே போட்டு வராங்களா, அது இல்லாமல் அவங்க ட்ரெஸ்ஸு மேலாம் லைட்டாக தூவி விட்டு வந்துடுவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சாமி மேலே நம்பிக்கை கிடையாது, அட்லீஸ்ட் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இவர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் இப்படிலாம் பண்ண நான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிரியேட் ஆயிருக்கு, இதனால் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாலையும் அந்த பொண்ணை வந்து அட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இதை சொன்ன மாதிரிலாம் நாங்கள் பண்ணிடுறோம், இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பன்னிக்கறிக்கு எங்கேயே தேடுறாங்க. ஆனால் எங்கே கேட்டுமே பச்சையாக பன்னிக்கிற எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னி வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த பன்னியை வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா பன்னிக்கறியை நீட்டாக அறுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணியில் வேக வைக்கிறாங்க, வேக சின்ன சின்ன பீஸாக அறுத்து ஒரு வாழையில வந்து படையல் மாதிரி வைக்கிறாங்க. அப்படி வச்சது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல வந்து அந்த செருப்பியும் கொளுத்துடுறாங்க. கொளுத்துட்டு என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சுகாசினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த எரிஞ்சு போன அந்த சாம்பல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுக்கிறாரு. அட் சேம் டைம் அந்த பன்னிக்கறி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையில் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி பீச்சுக்கு வந்துடுறாரு. பீச்சுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா எனக்கு சுற்றி தானே எங்கேயோ இருக்க, நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்றது நீ பார்த்துட்டு தான் இருக்க, உனக்கு தேவையான படையில் வந்து நான் அந்த கடலில் போடுறேன், ஸோ அந்த கடல்லே நான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறி எல்லாமே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கடலில் தூக்கி போட்டுறாரு. அந்த எரிஞ்சு போன அந்த செருப்போட சாம்பலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியிலே கரைச்சி விட்டுறாரு. ஸோ அதுலேருந்து இன்ன வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அது நடந்து ஒரு வருஷத்துலேயே வந்து சுகாசினிக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் மேரேஜ் ஆகிட்டு இப்போ ஒரு வயசில் வந்து குழந்தையும் இறந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் சுகாசினி நம்மகிட்ட மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ண பேர் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலான பேர் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்கணும், நிறைய பேருக்கு நான் பேர் யூஸ் பண்ணாமல் நான் பேசியிருப்பேன். ஸோ சுகாசினி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் அதிகமாக பேசுகிற ஸ்லாங்கில் வந்து சென்னை ஸ்லாங் இருக்குது. ஸோ அதனால் சென்னை நடந்த ஸ்டோரினால உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் கொஞ்சம் சொல்லுவீங்க அப்படின்றனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எந்தளவுக்கு நான் சென்னை ஸ்லாங் யூஸ் பண்ணுறேன் எனக்கு தெரியல. என் தமிழே வந்து பார்த்தீங்கன்னா 4-5 ஊரில் சுற்றுறதுனால கொஞ்சம் குளறுபடியாக தான் இருக்கும். ஸோ நல்லா ரொம்ப தேங்க்ஸ் என்கிட்ட இந்த ஸ்டோரியை சொன்னதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக தான் ஸ்டோரி நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் ஸ்டோரியை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்ப்போம். ஸ்டே டியூன், பை.